வணக்கம் நண்பர்களே, ஜன விஜய்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஜன விஜய்கர் சேனலுக்கு பேராதரவு அளித்து வரும் உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மக்கள் திலகத்தை பற்றிய மகத்தான தகவல்களைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று மக்கள் திலகத்தின் இன்னொரு தகவலை பற்றி பார்ப்போம். அதாவது, மக்கள் திலகத்திற்கு எதிரிகள் ஏராளமான பேர் இருந்தார்கள். நல்லவர்கள் இருந்தால் கெட்டவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படி அவருக்கு எதிரிகள் செய்த பாதகமான செயல்கள் அவருக்கு எப்படி சாதகமாக மாறியது என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, 1972 அவர் கணக்கு கேட்டதற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அந்த பாதகமான செயல் எல்லோரையும் தமிழ்நாட்டின் மக்களை கொதிக்க வைத்தது. அதனால் அவர் 1972 அக்டோபர் 17 அண்ணாதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார். அது நாளை பொன்விழா ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது, உங்களுக்கு தெரியும். அப்படி அவர் நீக்கப்பட்டது பாதகமான செயல் என்றாலும், அதுதான் அவருடைய பிற்கால வாழ்விற்கு அவர் தமிழ்நாட்டின் அரியணையிலே அமர்ந்து மன்னாதி மன்னனாக 10 கோலோச்சி பொற்கால ஆட்சியை தருவதற்கு அடிப்படையாக அமைந்தது. இப்படி எதிரிகள் செய்த சூழ்ச்சி பாதகமான செயல் அவருக்கு சாதகமாக மாறியது. அதேபோல் 1973 உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் செய்வதற்கு தயாராக இருந்த நேரத்திலே, அப்போது மதுரை பிரமுகர் மதுரை முத்து உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆனால் நான் சேலை கட்டி கொள்கிறேன் என்றார். அப்பொழுதும் ரசிகர்கள் கொதித்து எழுந்தார்கள். ஆனால் அப்பொழுது மக்கள் திலகம் அதை உன்னிப்பாக கவனித்து உஷாரானார். இவர் ஏன் இப்படி பொதுவெளியில் பொதுக்கூட்டத்தில் இப்படி பேசுகிறார் என்றால், ஏதோ விஷயம் இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார். அப்பொழுதுதான் தெரிந்தது, அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பெட்டியை அழிப்பதற்கு சதி நடக்கிறது என்று. உடனடியாக உஷாராகி அந்த படப்பெட்டியை பம்பாய்க்கு அனுப்பி அங்கிருந்து கலர் ப்ராசஸிங் செய்து கொண்டு வந்து படத்தை வெற்றிகரமாக ரிலீஸ் செய்தார். ஆக மதுரை முத்து செய்த அந்த பாதக செயல், ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய அந்த செயல், மக்கள் திலகத்துக்கு சாதகமாகவே அமைந்துவிட்டது. அதேபோல் 1967 எம்ஆர் ராதா அவரை சுட்டார். அது வந்து தாங்க முடியாத, நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத படுபாதக செயல். தமிழகமே ஸ்தம்பித்தது. லட்சக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் மருத்துவமனை முன் கூடி ரத்தம் கொடுத்தார்கள், மீண்டு வர பிரார்த்தனை செய்தார்கள். இதோடு அவ்வளோதான். எம்ஜிஆர் அவர் வருவாரா, வந்தாலும் நடிப்பாரா, நடித்தாலும் பேச முடியுமா என்றெல்லாம் சொல்லியிருந்த அந்த நேரத்தில், அதற்கு பிறகுதான் அவர் விஸ்வரூபம் எடுத்தார். மருத்துவமனையில் இருந்து கொண்டு பிரச்சாரத்துக்கு செல்லாமலேயே பரங்கிமலையில் வெற்றி பெற்றார். தமிழகத்தில் திமுக ஆட்சி மலர்வதற்கும் காரணமாக இருந்தார். அண்ணாவின் இதயக்கணியானார். அதற்கு பிறகுதான் வெள்ளி விழா படங்களாக அள்ளி கொடுத்தார், காவல்காரன் முதற்கொண்டு. ஆக அவருடைய திரை வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் அதற்கு பிறகுதான் பரிமளிக்க தொடங்கியது. சாதாரணமாக இருந்தவரை அசாதாரண தலைவராக, புரட்சி தலைவராக ஆக்கியதும் அந்த நிகழ்ச்சி தான். ஆக அவர்கள் எதிரிகள் செய்த சூழ்ச்சி அவருக்கு, எதிரிகளுக்கு வீழ்ச்சியை கொடுத்ததை தவிர இவருக்கு உயர்ச்சியை தான் கொடுத்தது. அதேபோல் 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல், அப்போதும் அவர் அப்போது தான் கட்சி ஆரம்பித்து 6 இரட்டை இலை சின்னம் ஒரு 10-15 முன்பு தான் கொடுத்தார்கள். அதை பற்றி உள்ள ஊரக பகுதிகளில் இருந்த கிராம மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போது இருந்த ஆளும் கட்சி அமைச்சர்கள் அனைவரும் மூளைக்கு மூளை, தெருவுக்கு தெரு சென்று, எம்ஜிஆருக்கு ஓட்டு போடாதீர்கள், அன்னியனுக்கு அவங்கள் ஓட்டு, தமிழனுக்கு அவங்கள ஓட்டு என்று கேட்டு, தமிழனுக்கு போடுங்கள், அன்னியனுக்கு போடாதீர்கள். அப்பொழுதுதான் மக்கள் உஷாரானார்கள். அப்படியா, எம்ஜிஆர் இப்போது திமுகவில் இல்லையா, ஏன், என்னவென்று விசாரித்த போதுதான், இல்லை, அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள், அவர் புது கட்சி ஆரம்பித்திருக்கிறார், அதிமுக என்ற கட்சி, இப்போ அவருடைய சின்னம் இரட்டை இல்லை என்று எல்லாம் சொல்லி அப்போதுதான் அவர்களுக்கே தெரிய வந்தது. ஆக எதிரிகளே எம்ஜிஆரின் வேலையை பாதியாக குறைத்து விட்டார்கள். ஜனங்களும் கிளர்ந்து எழுந்து வந்து மக்கள் இரட்டை இலையிலே ஓட்டு போட்டு அங்கு அந்த தேர்தலிலே அவரை அபார வெற்றி பெற வைத்தார்கள். அவருடைய வேட்பாளர் மாயத்தேவரை அபார வெற்றி பெற வைத்தார்கள். 2,60,000 ஓட்டுகள் வாங்கி ஆளுங்கட்சியை 3rd தள்ளினார். இப்படி எதிரிகள் செய்த சூழ்ச்சி அவர்களுக்கே வினையாக முடிந்துவிட்டது. அதேபோல் இதற்கு 1950 ஒரு நிகழ்ச்சி,
அவர் மந்திரி குமாரி படத்தில் நடித்தபோது அந்த படத்தின் டைரக்டர் எல்லிசார் டங்கன் இவரை படாத பாடுபடுத்தியிருக்கிறார். மொட்டை வெயிலில் பாறை மீது படுக்க வைத்து மசிலின் சட்டையோடு அந்த சட்டையை அந்த பாறையில் ஒட்டி கொண்டு பீத்து சதை பீந்து போகும் அளவுக்கு இவரை பலமுறை டேக் எடுத்திருக்கிறார். இவரும் பொறுத்து கொண்டு நடித்திருக்கிறார். அந்த அனுபவம் அவருக்கு பிற்காலத்தில் மிகவும் பயன்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் ஃபார்முலாகுமார் மேற்கொண்டு ஒவ்வொரு டைரக்டரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பாடம் கூறுவதாக அமைந்திருந்தது. இப்படி மக்கள் திலகத்திற்கு எதிரிகள் செய்த பாதகமான செயல்கள் அவருக்கு சாதகமாகத்தான் ஆகியிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவருடைய நுண்ணறிவு, அவருடைய மனோதிடம், அவர் செய்த தர்மம். அவருக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர்கள் 1972 அல்ல 67 சரி 84 சரி 1959 கால் எலும்பு முறிவின் போதும் சரி அவருக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர்கள் ஒவ்வொருவரும் கூறியது என்னவென்றால், இப்படிப்பட்ட மனோதிடம் கொண்ட மனிதரை நாம் பார்த்ததில்லை. இவ்வளவு வில் பவர் என்று சொல்வார்களே, வேறு யாராவது இருந்தால் 67 ஏதாவது நிகழ்ந்திருக்கும். அப்படி இல்லை 84 அதாவது செத்து பயிச்சவண்டா என்று சொல்லும் அளவிற்கு யமனிடமே சென்று மீண்டு வந்தவர். அந்த அளவுக்கு அவருடைய மனோ வலிமை. அது மட்டுமல்ல, அவருடைய நுண்ணறிவு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் செய்த தர்மம். தர்மம் தலைக்காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு பொருத்தமாக அவருடைய வாழ்க்கை அமைந்துவிட்டது. அதேபோல் அந்த பாடலில் வரும் இன்னொரு வரி, மலை போலே வரும் சோதனையாகவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிடச் செய்துவிடும் என்று அந்த வரிகள் வரும். அவை 100க்கு 100 பழித்து விட்டது. எப்படி தெரியுமா? அதாவது 1972 கட்சியை விட்டு நீக்கியது யார் தெரியுமா? யார் கட்சியை விட்டு நீக்கிய மூளையாக செயல்பட்டிருந்தவர் யாராக இருந்தாலும் கையெழுத்து போட்டது பொதுச்செயலராக இருந்த நாவலர் நெடுஞ்செழி. ஆனால் அவரே பின்னாளில் அவரிடம் வந்து மக்கள் திலகத்திடம் வந்து பணிந்து அவருடைய மந்திரி சபையில் இடம்பெற்றார். அதேபோல் மதுரை முத்து, சவால் விட்ட மதுரை முத்து மக்கள் திலகத்திடம் பின்னாளில் மண்டியிட்டு மதுரையின் மேயரானார். அதேபோல் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அவரை எதிர்த்து பேசிய அமைச்சர்கள் பலர் பின்னாளில் மக்கள் திலகத்தின் அமைச்சரவையிலே இணைந்து வேறு பல பதவிகளிலும் அவருடன் பணிந்து வளர்ந்து பதவிகளை வாங்கினார்கள். அதேபோல் எல்லிசார் டங்கன், அவரை பாடாய்படுத்திய எல்லிசார் டங்கன் மக்கள் திலக முதலமைச்சராக இருந்தபோது தளர்ந்து ஏதோ பிரச்சனையில் சிக்கி அவருடைய தரிசனத்திற்காக காத்திருந்தார். அப்போது அதை அறிந்த மக்கள் திலகம் பெருந்தன்மையாக வந்து அவருடைய என்ன குறை என்று கேட்டு அவருடைய குறையை போக்கினார். இப்படி ஒவ்வொருவரும் அவரை வாழவிடாமல் செய்ய முயற்சி செய்தவர்கள் எல்லோரும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் வந்து நின்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அதேபோல் எம்ஆர் ராதா, 1967 அவரை சுட்ட எம்ஆர் ராதா சிறைவாசத்துக்கு பிறகு ஒரு பொது வெளியிலே அவரை சந்தித்த போது, ராமச்சந்திரா என்னை மன்னித்து விடு, நான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று கெஞ்சியிருக்கிறார். இப்படி அந்த வரி, நம்மை வாழவிடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிடச் செய்துவிடும் என்ற பழமொழி, அவருடைய கண்ணதாசனின் வரிகள் 100க்கு 100 பழித்தது மக்கள் திலகத்துக்கு மட்டும்தான். அதனால்தான் அவரை நாம் 8வது அதிசயம் என்கிறோம், 8வது வள்ளல் என்கிறோம். அவருடைய வள்ளல் குணம், பிள்ளை மனம், வெள்ளை குணம், பொன் மனம் யாருக்கும் உலகத்தில் வராது.